தவராசருடைய 5வது ஆண்டு நிகழ்வில் என்னையும் கருத்து தெரிவிக்க சந்தர்ப்பம் தந்த அவருடைய மகனாகிய அண்ணாத்தவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வில் தவராசருக்கும் எனக்கும் ஏற்பட்ட தொடர்புகளை 3 வகைப்படுத்தி கூறுவது நல்லது என நினைக்கின்றேன். 1, கல்வி அலுவலகத்தில் நான் கடமையாற்றிய போது அவருக்கும் எனக்கும் இடையிலான தொடர்புகள். பின்னர் பிரதேச செயலகத்தில் கலாசார உத்தியோகத்தராக கடமையாற்றிய போது அவருக்கும் எனக்கும் இடையிலான தொடர்புகள். பின்னர் ஓய்வு நிலையில் அவருக்கும் எனக்கும் இடையிலான தொடர்புகளை வகைப்படுத்தி கூறுவது சிறப்பு மிக நினைக்கின்றேன். தவராசருக்கும் எனக்கும் இடையிலான தொடர்புகளினை 3 வகைப்படுத்தி இங்கு விளக்குவது மிகச் சிறந்த முறையில் காணப்படும் என நினைக்கின்றேன். முதலாவது, நான் கல்வி அலுவலகத்தில் 1999 தொடக்கம் 2000 வரை கல்வி வாழ்க்கையின கல்வி வலைக்கல்வி அலுவலகத்தை கடமை புரிகின்ற போது ஏற்பட்ட தொடர்புகள். அதன் பின்னர் 2000 பின்னர் வாழ்க்கையின பிரதேச செயலகத்தில் கடமை புரிகின்ற போது தவராசர் எனக்கு செய்த உதவிகள். பின்னர் அவர் ஓய்வு நிலை, அதாவது கல்யாணத்தில் படிப்பிச்சு அதன் பின்னர் ஓய்வு நிலைக்கு சென்ற பின்னர் நிர்வாக ரீதியிலே எனக்கு செய்த உதவிகளை 3 வகைப்படுத்தி விளக்கலாம் என நினைக்கின்றேன். இந்த வகையில் கல்குடா கல்வி நிலையத்தில் நான் கடமை புரிகின்ற போது ஒருவரிடத்தில் கடமை புரிகின்ற 3 முக்கிய நிகழ்வுகள் அங்கு நடைபெற்றன. அந்த 3 முக்கிய நிகழ்வுகளுக்கும் தவராசருடைய பங்களிப்பு மிக சிறந்த முறையில் காணப்பட்டது. அதில் முதலாவது, சுந்தர தீபகலால கிழக்குமான கல்வி அமைச்சின் செயலாளராகவும் நாகேந்திரம் சார் வலயக்கல்வி பணிப்பாளராகவும் கடமையாற்றுகின்ற போது மட்டக்களப்பு கலாசார உத்தியோகத்தர்களை இணைத்து 3 கல்வி நிலையம் அந்த டைம் கல்குடா கல்வி நிலையம், பற்றுப்பு கல்வி நிலையம், மட்டக்களப்பு கல்வி நிலையம். இந்த 3 கல்வி நிலையங்களுக்கு மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் இடங்கள் ஒதுக்கப்பட்டு பாரம்பரிய பொருட்கண்காட்சி நடைபெற்றது. இந்த பாரம்பரிய பொருட்கண்காட்சியில் பெரும்பாலும் பாராட்டப்பட்டது கல்குடா கல்வி நிலையத்துக்குரிய ஒதுக்கப்பட்ட பிரதேசத்தையும் அந்த கண்காட்சியையும். ஏன் சொன்னால், மிகச்சிறந்த அதிகளவு பாரம்பரிய பொருட்களை தேடி கண்காட்சிப்படுத்தியது கல்குடா கல்வி நிலையம். அதுக்கு முழுமையான பங்களிப்பு செய்தவர் தவராசர்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் நான் இந்த நிமிஷம் சட்டியாக இருந்த அப்பனான் கலாசார உத்தியோகத்தர் தவராயா மற்றது அவருடைய மனைவி இருவரும் அந்த அழகியில் பிரிவுக்கு இருந்த ஏரியா இருந்தவங்க. அப்போ தவராசர்கிட்ட போய் நீங்கள் தேவையான உதவியை எடுத்துக்கொள்ளுங்க, நான் இந்த சொன்ன விஷயம் அதான், தவராசர் அங்கே அவர்கிட்ட போங்க அப்படிதான் சொல்லுவாங்க, தவராசர்கிட்ட போங்க, நீங்கள் போய் அவரோட தொடர்பு கொண்டு விஷயத்தை சொல்லுங்கள், அவர் தேவையான உதவிகள் செய்வார். அவங்க அதிக மீட்டிங்காக சொல்லப்பட்டுட்டு இனியில் அண்டு எதிர்பாராத பள்ளிய சாமான்கள், அது என்ன கிராம் ஃபோன் கணக்க எல்லாம் எடுத்து கண்காட்சி மிகச்சிறந்த முறையில் செய்வதற்கு உதவி செய்தவர். அதே போல் சந்திரியாமையோட காலத்தில் பல இன மத ஒற்றுமை நிகழ்வென்றும் ஒன்று நடைபெறும். அது என்ன சொன்னால், இந்து நிகழ்வென்று சொன்னால் முஸ்லீம் பாடசாலைகள், கிறிஸ்தவ பாடசாலைகள், இந்து பாடசாலைக்கு வந்து அந்த நிகழ்வில் பங்கு பெற வேண்டும். மற்றது இஸ்லாமிய நிகழ்வுன்னு சொன்னால் இந்து பாடசாலை, கிறிஸ்தவ பாடசாலைகள், முஸ்லீம் பாடசாலைக்கு செல்லவன. இப்போ இப்தார் நிகழ்வுக்கு தமிழ் பாடசாலைகள், ஒரு பாடசாலைன்னா 5 பேர் 10 பேர் போய் நிகழ்வு பங்கு பெற வேண்டும். பொதுவான பெருநிகழ்வு வாழ்க்கையின் இந்து கல்லூரியில் நடைபெற்றது. அந்த நேரத்தில் அதுக்குரிய சகல ஏற்பாடு மிக சிறந்த முறையில் செய்தவர் தவராசர் மதகுருமார், அதாவது காந்தம் குருக்கள், மற்ற இஸ்லாமிய மதகுரு, பௌத்த மதகுரு இல்லை, மற்றது கிறிஸ்தவ மதகுரு, அவர்களை ஒன்றிணைத்து மிக சிறந்த முறையில் நிகழ்வை நடாத்தி தந்தவர். 3வது, ஆண்டு இரண்பாட்டி, அதையும் எனக்கு அப்பப்பட்டதுதான், ஆனால் அந்த எனக்கு முதல் சேர்ந்த வேலையில் சேர்ந்த முதலாவது அனுபவம் என்ற ரீதியில் மிகச்சிறந்த முறையில் அவர் நடத்தினார். அதுக்கு பிறகு அப்படியான நிகழ்வினை நான் எதிர்பார்க்கவில்லை, எந்த அந்தளவுக்கு சிறப்பான முறையில் நடத்தி முடித்தவர். அப்படி கல்குடா கல்வி நிலையத்தில் பணியாற்றுகின்ற போது எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள். பிரதேச செயலகத்தில் கடமை புரிகின்ற போது அவருடைய பங்களிப்பினை இங்கே வகைப்படுத்துகின்ற போது, ஒரு கலை விழா நிகழ்வதற்கு மண்டப ஒழுங்கு, நிகழ்ச்சி ஒழுங்கு,
நூல் வெளியீட்டுக்குரிய பணிகள், சிறப்பு சொற்பொழிவுகள், மற்றது ஏனிய பணிகள்னா அது அந்த நிகழ்வு நடைபெறுகின்ற போது சிற்றுண்டி வழங்குதல் அந்தந்த இதுகளுக்கெல்லாம் சிலருடைய பங்களிப்பு இனி ரெண்டு சிறப்பாக இருக்கும். இப்போ மண்டபம் ஒழுங்கு பண்ணுகின்ற போது ஒரு சிக்கல் நாங்கள் எதிர்நோக்கிற ஒரு சிக்கல் என்னென்னா, பெரும்பாலும் எங்களுடைய நிகழ்வு 8ஆம் மாதம் தான் நடைபெறும். 8ஆம் மாதம் பெரும்பாலும் வெயில் நடக்கின்ற காலமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் எங்களுக்கும் இடையூறாக இருக்கும். என்னது ஆகஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் நடத்துவணுமே, இன்றைக்கு தான் நடத்தியுமே, இன்னும் செய்கிறேன்னு சொன்னால் தவறாக சேர்த்தை கேட்டால் சிம்பிளாக சொல்லுவார், நான் ஒழுங்கு பண்ணி சொல்ல படிட்டுவார், அதுக்கேற்ற போல் ஒழுங்கு பண்ணி தருவார். அப்போ ஒரு முறை கொடுத்தான், கலாமதி பத்மராய பிரதேச செயலாளர், அரசாங்க அதிபர் புண்ணியமூர்த்தி சார், ரெண்டு பேரும் ஏழு நடக்கிற காலகட்டம். அப்போ வளஜன இந்து கல்லூரியில் நிகழ்வு நான் முடிஞ்ச அப்புறம் தான் திடீர்னு கேட்டாங்க, சும்மா ஏழு நடக்கல, ஏழு டைம் தானே இது, நாங்களும் ஏழு டைம் தான், எப்படி அப்போ ஒழுங்கு பண்ணி தந்து எப்படி ஒழுங்கு தவறாய சார் ஒழுங்கு பண்ணி தந்தாருண்டு. அது உண்மையிலேயே நாங்கள் இந்த அவங்களுக்கும் இடையூறு இல்லாமல், டெஸ்ட் டைமுக்கு டெஸ்டாக்களுக்கும் இடையூறு இல்லாமல் ரெண்டு மண்டபம் அந்த கிரவுண்ட்ஸுக்கில் இருக்குது. அது அந்த அவரே மண்டபம் ஒழுங்கலாம் அவரே செய்து தருவார், பிள்ளைகளை கொண்டு அவரே செய்து தருவார், சகலதும் கோலம் போர்வலேருந்து சகலதும் செய்து தருவார். அது மறக்க முடியாதுன்னு இது உண்மையில் அந்த பண்பு இப்போ நான் கொஞ்சம் அதிபர்தான் நான் பார்க்குறேன்னா, அதில் உண்மையில் கிரான் அதிபர் தவராஜா சார், மற்றது சுந்தரம் சார் சந்தியுடைய அதிபர், அவங்கள்ட்ட அந்த பண்பு இன்னும் விரும்புனா இருக்குது. அதுமையாக பாராட்டணும். அந்த தவராஜா சார் எப்படி எனக்கு அந்த உதவி செய்தாரோ, எதிர்பார்க்குற நேரம் போய் டக்குன்னு ஹெல்ப் கேட்டால் செய்து தருவாரோ, அதே போல் அந்த ரெண்டு அதிபர்கிட்டையும் அந்த குண இயல்பு என்ன இருந்தவனா இருக்குது. அடுத்தது நிகழ்வு ஒழுங்குகள், அந்த பிள்ளைகளை நிகழ்ச்சியாக இந்த இதுக்கு பிறகு இந்த இதுன்னு சொன்னால் அந்த மே கலாச்சார உத்தியத்தை நானும் அவரை அந்த சந்தேக அளவில் இருக்கும். ஏன்னா அந்த ஒழுங்குகள்லாம் பண்ணி தருவார் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு. அந்த இதை கொடுத்தோன்ன நிகழ்வு நிகழ்ச்சி நிரல் ஒழுங்காக கொடுத்தோன்ன சரியான தண்ட பிள்ளைகளை கொண்டு இந்த நிகழ்ச்சி அப்புறம் இந்த நிகழ்ச்சி ஏற்றுங்க அந்த ஒழுங்கெல்லாம் செய்தார். அதுவும் மேலே இது அவருடைய நிகழ்வு ஒழுங்குக்கு சொல்லக்கூடிய மிகச்சிறந்த உதாரணம் 2வது கல்லடியில் நடைபெற்றது, சுவாமி விவேகானந்த அரங்கில் நடைபெற்ற இந்து மாநாடு. அதில் ஒரு நிகழ்வு ஒழுங்கு பண்ணி தந்த வேர்வு நடனம் உண்டு. அந்த வேர்வு நடனத்தில் இறுதியில் நெருப்பு பற்ற வைக்கிறது, சட்டிக்கெல்லாம் நெருப்பு பற்ற வைக்கிறது. நாங்கள் எல்லாம் அந்த நிகழ்வை பார்த்து கொண்டு கடைசி நேரத்தில் அந்த மண்டபமே ஒளிந்தி என்ன நடக்குதுண்டு, இந்த என்ன நெருப்பு பத்துது என்ன நடக்குதுன்னு ஒழும்பி நின்று பார்த்து கைதட்டி அதிர்ந்த ஒரு நிகழ்வுண்டா அதுதான். அப்புறம் அதே சாயலில் பிறகு கன நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கு. ஆனால் அந்த நிகழ்வுக்கு முன்னோடி மேத்தவராயசரா வேடுவ நடனம் பொட்டெல்வி டீச்சருடைய பங்களிப்போடு சிற வழிகாட்டில் நடந்த ஒரு நடன நிகழ்வு. அதுக்கு பிறகு வேறு வேறு ஸ்கூலுகள்லாம் அதே போல் செய்கிறாங்க. ஆனால் அதை முதன் முதல் ஏற்படுத்திய பெருமை மேத்தவராயசருக்கு தான். அது நூல் வெளியீடுகள் சிற பங்களிப்புன்னு சொன்னால் என்ன புத்தகத்தோட வடிவமைப்பு அது சொல்லுவார். முதல் நான் போனோடனே என்ன எங்களை முதல் கட்டம் தானே போனோடனே அதில் கட்டுரைகள் வரும், சிறுகதைகள் வரும், கவிதைகள் வரும், போட்டி முடிவுகள் வரும், ஆசிரியர் செய்திகள் வரும். இப்படிலாம் வார நேரத்தை சொன்ன சொல்லினு சொன்னால் சும்மா கட்டுரைகளுக்கு தனி ஒரு தலைப்பை போட்டு அவ்வளோ கட்டுரை உண்டா போடுங்க, கவிதையில் உண்டாக்குங்க, சிறுகதையில் உண்டாக்குங்க. பிறகு நாளடைகளை சொன்னோம் இது என்னென்னு சொன்னால் பெரும்பாலும் கவிதை கட்டுரை சிறுகதை எழுதுறதுக்கு பத்திரிகையில் சஞ்சிகையில் எல்லாம் இருக்குது. ஒரு பிரதேச மலர் என்று சொன்னால் பல்கலைக்கழக மாணவர்களுக்கோ அல்லது அந்த பிரதேசத்தை ஆய்வு செய்கிற வரும் மாணவர்களுக்கோ அந்த நூல் அடிப்படையாக இருக்கணும். எனவே வரலாற்றினை வரலாற்றை மையப்படுத்தி மருத்துவம், ஆன்மீகம், இலக்கியம், கலைகள் என்பதை மையப்படுத்தி கட்டுரையில் தொகுத்து வெளியிருந்தேன். அதே போல் பிறகு தேவையான அளவு செய்ய வழிகிட்டேன். அதிலேயும் சேர்ந்த பங்களிப்பு மிகச்சிறந்த பங்களிப்பு இருந்தது. குரலைப்பற்று வரலாற்று விளிமியங்கள் ஓ அந்த இதுவுமே அவரான் ஸ்பீச் ஒன்று பண்ணினவர், ஸ்பீச் பண்ணி அடுத்த புத்தகமாக வந்தது. புத்தகமாக வர நேரத்தில் மேலதிக தகவல்களை எல்லாம் சேகரித்து தன்னுடைய பேரில் போடாமல் வேறொரு ஆளுடைய பேரெலாம் போட்டது. என்னென்னா அவர் சேர இன்னொரு பங்கு அந்த மிகச்சிறந்த அம்சம் இருக்கு என்னென்னு சொன்னால் தந்த பேர் வழியால் வரக்கூடாது. நல்லதான் செய்வேன், ஆனால் தந்த பேர் வழியால் வரக்கூடாது, மற்றாக்கள் பிரியோசனப்பட வேண்டும்ன்ற உணர்வு சேர்கிட்ட இருக்குது. அப்போ நான் ரெண்டு வகையான கட்டுரை சேர் எனக்கு தந்த ரெண்டு வாழ்க்கையினை 2004 மலரில்
தகவலெல்லாம் அவரம் வழங்கினது எழுதி வச்சது வேறொரு பிள்ளையை கொண்டு. அப்போ நான் கேட்ட காரணம் அதே போல் இன்னொன்று, அவர் ஓய்வு நிலையில் வந்தால் பிறகு கரளினத்தில் படிப்பிச்சு ஓய்வு நிலைக்கு வந்தால் பிறகு அவர் வீட்டை போய் சந்திச்சு சார் ஒரு கட்டுறதாங்க சார், இல்லைன்னா என்ன கட்டுறோன்னா இப்போ ஆன்மீகம் சார்ந்ததாக இருக்கணும் வேண்டிய. இப்போ அவரோட காண்டிவன் இந்த இந்துநாரியம் படிக்க இந்துநாரியம் செய்த பொரியன் இந்த அப்போ சொன்னார், ரைட் காண்டிவன் இதுக்குரிய தகவல்களை நான் தாரன், நீங்களும் சேர்த்து ரெண்டையும் எழுதுவோம், அனங்குடவையெல்லாம் போடுங்க வேண்டிய. அவன் அங்கே ரெயின் சார் என்று கேட்க சொன்னார், பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி வேலை வாய்ப்புக்கு போகிற நேரம் இதுகளுக்கு தனி மார்க்ஸ் இருக்கும் சோகுமார், நீங்கள் எனவே எனக்கு முக்கியத்துவம் இல்லை, நீங்கள் ஆக்களை வேறு பேரில் போடுங்க. அதே கூட காண்டிவன் பேரில் வந்தது, ஆனால் பங்களிப்பு சேருடைய தான், அதை காண்டிவன் மறுக்காது. காண்டிவன் பிறகு பகுதி நேர விரிவுரையாளராக இருந்தேன், வந்து இப்போ டீச்சிங்ல எங்கேயோ மலையத்தில் வீர செய்யுது சார், வழிகாட்டல் இதில் இருக்குது. அவரை பங்களிப்பும் காண்டிவன் பங்களிப்பும் பற்றி சார் வழிகாட்டலும் அதிலே இருக்குது. மற்ற சார் அப்பாலான உதவிகளும் மிக சிறந்த முறையில் செய்வார். மற்ற புத்தகம் ப்ரூஃப் பார்க்குறது எல்லாம் அவர் தான். மற்ற சிறப்பு சொற்பொழிவுகள் அந்த ஆரம்பத்தில் சிறப்பு சொற்பொழிவுகளுக்கு பாலசுகுமார் ஜோராய சார் வருவாங்க, ஜோராய சார் கூப்பிட வருவேன். அதே நேரத்தில் சில விஷயங்கள் சார் வடிவமைச்சு தருவார் சொற்பொழிவுகள். அதுக்கு பிறகு இலக்கிய விழாண்டால் சொற்பொழிவுக்கு கவராய சார் கொடுக்கப்பட்ட நேரத்தில் மிக உரிய தகவல்களை தகுந்த ஆதாரத்தோடு கருத்து தெரிவிப்பார் சார். அது ஒரு இதாக இருக்கும். அதுக்கு பிறகு மட்டக்களப்பு சிறுகதை வளவாளர்களையும் சாருடைய பங்களிப்பு சிறப்பு மிக. மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தால் வளவாளர்களுடைய பெயர் பட்டியலில் சிறுவருடைய பெயர் பட்டியல் இருக்குது. சிறுகதை வளவாளராக சார் தெரிவு செய்யப்பட்டவர். ஏன்னா மிக நகைச்சுவையோடு எல்லா விஷயத்தையும் அணுகக்கூடியவரால் அந்த வகையில் சார் மேலே ஒரு சிறந்த ஒரு உதவி உதவி செய்யக்கூடிய பண்போடு இருந்தவர். மற்ற சாரோட அரசியல் நிர்வாகம் அதை கட்டாயம் சொல்லத்தான் வேணும். சார் அரசியலெனும்போது கல்குடா தொகுதியில் ஒரு கட்சி அதிகளவு வாக்குகளை பெறக்கூடிய சூழ்நிலை இவருக்கு இருக்கென கருதி இவருடன் கேட்டபோது இவர் அதனை மறுத்து எனக்கு அரசியல் வேண்டாம், வேணுண்டா நான் வேறொரு ஆளை போடுங்கன்னு அவர் வேறொரு ஆளுக்கு பேரை சொன்னவர். பிறகு அவர் கல்குடா தொகுதியில் வெற்றி பெற்று வந்தவர். அதே போல் மட்டக்களப்பில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கலை அமைப்பு, அந்த கலை அமைப்பு பற்றி கதைக்கிற நேரம் சார் சொன்னார், சுமார் அதுக்கு போதிய பங்களிப்பு செய்வோம்னாங்க. ஏன்னா கலை அமைப்பு தானே எங்களுக்கு கலா சார் உத்தியோகத்தராரு. அதே சார் திருப்பி வந்து என்னட்டு சொன்னார், சுமார் அதுக்கு நாங்கள் செய்த அந்த கலை அமைப்புக்கு எங்களுடைய பங்களிப்பு குறைஞ்சு கொண்டா நல்லம், ஏனென்றால் அது ஒரு அரசியல் சார்ந்து இயங்க தொடங்குது. அதே போல் அதனுடைய தலைவர் பின்னர் சுயேட்சை குழுவில் தேர்தலில் போட்டி போட்டவர். அப்போ சார் அதுக்கு அப்புறம் தான் ஜோசன் சாருடைய இந்த அரசியல் நோக்கம் எப்படி இருந்திருக்கின்ற தன்னை வந்து கேட்குற நேரம் ஒரு கட்சியின் கீழால் கேட்குற நேரம் நான் கேட்கல இவரை போடுங்கண்டு அவரை போட வச்ச அதை வின் பண்ணினார். அரசியலில் இவங்க கலைக்குழு அரசியலாக செயற்பட போகுதுன்னு உணர்ந்து அதிலிருந்து விலகி என்னையும் அந்த பங்களிப்பை கொஞ்சம் குறைக்க செய்தார். இப்படி இந்த அவருடைய அந்த அரசியல் நோக்கையும் நான் கட்டாயம் சொல்ல வேண்டியதாங்க கிடையாது. அந்த வகையில் சார் ஒரு சிறந்த ஒரு நிர்வாகியாக அரசியல் நோக்காளரால் கருதக்கூடியது இருக்குது. மற்றது எதையும் நகைச்சுவையோடு சொல்லக்கூடியவர். நான் இந்த தேர்தல் கடமைகளின் போது சிரேச தலைமையாக உத்தியோகத்தராக போகிறது. ஆனால் சார் அட்வைஸ் கேட்க நேரம் சொன்னார், சோமர் நான் ஏறாவது தமிழ் மகா வித்தியாலயத்தில் சிரேச தலைமையாக உத்தியோகத்தராக போய் வழக்குகளுக்கு இழுபட்டு திரும்பினான். எனவே நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு டியூட்டிக்கு போங்க, ஆனால் யோசித்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்க, பிரச்சனை வராத போல வேண்டு. மேலே அவருடைய ஆலோசனையை நான் அதன் பின்னர் ரெண்டு மூன்று தேர்தல் கடமைகளின் போது பின்பற்றினார். எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த உண்மையில சிறுகதை எழுதுவார் எனக்கு உண்மையாக தெரியா, ஒரு முறை சார் காட்சி கொண்டிருக்கேன்னு சொன்னார். அப்படி ரெண்டு சிறுகதை எழுதியிருக்கேன், ரெண்டு சிறுகதை புத்தகம் எழுதியிருக்கேன் சோமன் பார்க்குறீங்களாண்டு. அப்போ பார்த்தேன் முன்னுக்கு ஜோராசரன் இது கொடுத்துருக்கார் அணிந்துரா பார்த்தோம். ஜோராசர் அணிந்துரை கொடுக்குற அளவு இல்லை சொன்னால் அவர் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். சும்மா புத்தகத்தை கொடுத்து அணிந்துரைக்கு போய் கொடுத்தோம்னு சொன்னால் சாரி அவரை விமர்சன உரைக்கு கொடுத்தோம்னு சொன்னால் ஜோராயசர் நல்லமுன்னா நல்லமுன்னு சொல்லுவார், கூடாதுன்னு சொன்னால் கடைசியிலையும் அதை காலகாலம் செய்வார். அது அவருடைய இயல்பு.
சிரித்த வழியே இதை அவர் காணத்து சொல்லி தள்ளி கழிப்பார். ஆனால் தவராசாசருக்கு நேரடியாக அவர் கையோட எழுதி கொடுத்தா பார்த்தபோது உடனே நான் புண்ணியமுத்து சார்ட்டு சொன்னேன், எப்படி சார் அவர் புத்தகத்தை நாங்கள் வெளியிடணும் சார்ண்டு. அவர் உடனே கேட்டார், ஆர் அவருக்கு சிவா இது செய்திருக்கணும். நான் சொன்னேன், இப்படி ஜோராயசர். உடனே சொன்னேன், ஜோராயசர் சிவா செய்தால் எந்த கதையும் இல்லை, நீங்கள் புத்தகத்தை நாங்கள் எங்களை பிரேத செயலத்தால் வெளியிடுவோம் உண்டு. அவருடைய பிரேத செயலத்தால் அவருடைய முதலாவது மலர் வந்தது எங்களுக்கு மிக மகிழ்வான நிகழ்வாக கருதுகின்றோம். மற்ற அவருடைய ஆங்கில சிறப்பு, இப்போ ஆங்கில சிறப்பு பற்றி நீங்கள் சொல்லுவோன்னா அவரோட ஹைக்கு எங்கள் சார், நீங்கள் ஃபேக்ட்ரியில் வேலை செய்வீங்களா சார், பிறகு இங்கிலீஷ் டீச்சர், அதனால எப்படி சார் ஃபேக்ட்ரியில் வேலை செய்யுது, பிறகு இதுகள் என்ன சொல்ல சிம்பிள் சிவன், ஒரு ஹெட்ஃபோன், ஒரு சொல்கிறது ஒரு ஹெட்ஃபோன் ரெக்கார்டர் இருந்தால் காணும். ஏன் சார் இந்த சிம்பிளா இல்லைங்கன்னா, இந்த நியூஸ்கள் இருக்குத்தானே, 12:30 நியூஸ் போகும்னு வைங்க, தமிழில் போகும், அதே நியூஸ் தான் ஆங்கிலத்திலையும் போகும். நாங்கள் இங்கிலீஷாக பிடிக்கிறதுக்கு யூனிவர்சிட்டி, அதை சொன்னேன் யூனிவர்சிட்டி படிங்களா அந்த வழியை சொல்லி கொடுத்துக்கிறான். இப்போ தமிழில் நியூஸை கேட்டு அதே நியூஸை இங்கிலீஷில் கேட்டால் எங்களை விளங்கும் தானே, அதே ஸ்டைலில் பின்பற்றி கொஞ்சம் எழுத்து எழுத வாசிக்க தெரிஞ்சால் காலம் முன்னேறலாம். ஆங்கிலம் ஒரு மொழியை தவிர பெரிய அறிவு இல்லை. பழங்களை சொல்கிற போல சொன்ன விஷயம், தான் நியூஸை கேட்கறது, தமிழ் நியூஸை கேட்பேன், இங்கிலீஷ் நியூஸையும் கேட்பேன், விளங்கும் ரெண்டு மற்ற சுயமாக படிக்கத்தான் முன்னேறின சோமாண்டு. ஆனால் தவறாய சார் அதிபராக இருக்கிற நேரம் மிகப்பெரிய உதவிகளை செய்தவர், ஆனால் மறக்க இயலாது. அவருடைய இந்த 5 நீடிவில் கலந்து கொள்வதற்கு மிக மகிழ்ச்சி அடைவதுடன் எதிர்காலத்திலேயும் தவராயசருடைய நிகழ்வுகளில் கலந்து கொள்ள சந்தர்ப்பத்தை அமல்நாத் வழங்கும் என எனது சின்ன ஒரு விரைவை முடித்துக்கலாம்.